யாருமே எதிர்பார்க்காத ஒரு அதிர்ச்சியான செய்தி. அது என்ன அப்படின்னா, நம்ம இயக்குனர் சுந்தர்சி அவர்கள் அரண்மனை படத்தோட 4வது பாகத்தை விரைவில் தொடங்க போறாரு. ஏற்கனவே அரண்மனை 1 சூப்பர் டூப்பர் கிட்டு, அரண்மனை 2 ஓரளவு கிட்டு, அரண்மனை 3 வந்து ரொம்பவே சுமார் தான், அரைச்சமாவே அரைச்சிட்டு இருக்காரு. எத்தனை நாளைக்கு தான் அரண்மனையை வச்சு ஓட்டிட்டு இருப்பாரு அப்படின்னு சுந்தர்சி மேல ரசிகர்கள்லாம் வெறுப்பை உமிழ்ந்தாலும், குறிப்பா விமர்சகர்கள் வெறுப்பை உமிழ்ந்தாலும், ஆச்சரியப்படத்தக்க விதமா அந்த படமும் நல்ல கலெக்ஷனை பெற்றுச்சு. ஸோ இதனாலேயே அரண்மனை 4வது பாகத்தை உருவாக்க வேண்டிய கட்டாயத்துக்கு ஆளாயிட்டார் நம்ம சுந்தர்சி அவர்கள். ஸோ ஹாட்ரிக் அடிச்சாச்சு இதே அரண்மனை படத்தில். ஸோ 4வது பாகத்தை எடுக்கிறதுல என்ன தப்பு அப்படின்னு கிளம்பிட்டாரு. இதில் இன்னொரு அதிர்ச்சியான விஷயம் என்னன்னா, இந்த படத்தோட ஹீரோவா நம்ம மக்கள் செல்வன் விஜயசேன் நடிக்கிறாரு. ஆனாலும் கூட ஒரு பெரிய குழப்பம் என்ன அப்படின்னா, அரண்மனையில் வந்து பார்த்தீங்கன்னா ஹீரோன்னு சொல்லப்பட்டது வினய், ஆனால் அந்த படத்தில் வந்து ஹீரோவாக பிரதிபலிச்சது நம்ம சுந்தர்சி அவர்கள். அதாவது சந்திரமுகில எப்படி பிரபுவோ அதே மாதிரி தான் வினய், நம்ம ரஜினி எப்படியோ அதே மாதிரி தான் சுந்தர்சி. கிட்டத்தட்ட எல்லா படத்துலையும் இப்படியே தான், முதல் பாகத்தில் வினய், ரெண்டாவது பாகத்தில் சித்தார்த்து, மூணாவதுல ஆர்யா. இதெல்லாம் இருந்தாலும் கூட மெயின் ஹீரோவா நம்ம சுந்தர்சி தான் வந்தாரு. இப்போ விஜய் சேதுபதி நடிக்க போறது அந்த சித்தார்த்து வினய் ஆர்யா வரிசையில் விஜய் சேதுபதியா, இல்லை சுந்தர்சிக்கு பதிலாக அவரே பேய விரட்டுறவளவுக்கு, பேயை கண்டுபிடிக்க அளவுக்கு ஒரு சூப்பர் ஹீரோவாக நடிக்க போறாரா அப்படிங்கிற கேள்விதான். ஸோ இந்த படத்தோட அஃபீஷியல் அனௌன்ஸ்மெண்ட் வரும்போது இதில் வந்து நம்ம விஜய் சேதுபதிகள் டம்மி பீஸாக அடிக்கிறாரா, இல்லை சுந்தர்சி ஏற்று நடித்த அதே சூப்பர் ஹீரோவாக அடிக்கிறாரா அப்படிங்கிறத பொறுத்து பார்ப்போம்.